படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று முன்தினம் இரவு சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அவரது வீட்டின் அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். ஆம்ஸ்டாங்கின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உடற்கூராய்வுக்கு பிறகு ஆம்ஸ்டாங்கின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டது. இதையடுத்து சுமார் 12 மணி நேரத்திற்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஆம்ஸ்டாங்கின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஐநாவரத்தில் உள்ள இல்லத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து இரவு 9:30 மணி அளவில் தொடங்கிய ஊர்வலம் 3 மணி நேரத்திற்கு பிறகு அயனாவரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்றடைந்தது. அயனாவரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்டாங்கின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். தொடர்ந்து அவரது உடலுக்கு குடும்ப முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அப்போது அமைச்சர் சேகர்பாபு ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆம்ஸ்டாங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பொதுவான இடம் கோரி காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். ஆம்ஸ்டாங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரி வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு காலை 9 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு ஆம்ஸ்டாங் கொலையே சாட்சி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்டாங் உடலுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கட்சியினுடைய தலைவருக்கே தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதேபோன்று ஆம்ஸ்டாங் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு க ஸ்டாலின், ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்டாங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் அரசியல் நோக்கம் இல்லை என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்குள் 8 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறினார். இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக ஆணையர் தெரிவித்தார். சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு.
அவருடைய ஆரம்பத்தில் அரசியல்ல லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக சந்தீப் ராய் ரத்தோர் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருப்பது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுக்கப்பட்ட சவால் என தெரிவித்தார். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆதாரத்தின் அடிப்படையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ராகர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சூழ்நிலைகளையும் ஆய்வு செய்த பிறகுதான் 8 பேரை கைது செய்திருப்பதாக கூறினார். எதிர்த்தரப்பினர் சாட்சிகள் இருந்தால் தாராளமாக வழங்கலாம் என்றும் தெரிவித்தார். நாங்கள் ஜொமேட்டோ பேகு இதெல்லாம் சீஸ் பண்ணுறோம். ரத்தக்கரையுடன் அறுவார்கள் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட, எங்கள் ஆஃபீஸில் அவங்க எப்போனாலும் எங்ககிட்ட கவுண்டர் எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இல்லை சார் இந்த 8 நபர் பிடிச்சிருக்கோம், இவன் திருச்சியில் இருந்தான், அவன் கோயம்புத்தூரில் இருந்தான், டெஃபினெட்லி நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு லிசன். பட் அவங்க ஏதாவது ஆதாரம் சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லணும். பிரைம் ஆஃப் ஃபேசி இன்வால்மெண்ட் ஆஃப் த சஸ்பெக்ட் இருந்த பிறகு தான் நாங்கள் அதுக்கு சட்டப்படி கைது பண்ணுறோம். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 8 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அஜரகர் கூறினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புளியந்தோப்பைச் சேர்ந்த கோகுல், விஜய், சக்தி ஆகிய 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து வருவதாக அஜரகர் தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக அமைச்சர் கணேசன் வீடு வீடாக துண்டு பிரசுரம் விநியோகித்து வாக்கு சேகரித்தார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் முடிவடைவதால் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி நகர பகுதிக்கு உட்பட்ட மாரியம்மன் கோயில் முன்பாக அமைச்சர் கணேசன் பரப்புரையில் ஈடுபட்டார். சிறுவர் சிறுமியர் சிலம்பம் சுற்ற அமைச்சர் கணேசன் வாக்கு கேட்டதை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் ஒன்று கூடி கண்டு ரசித்தனர். தொடர்ந்து அங்குள்ள வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். உதயசூரியன் 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 உதயசூரியன்.